Hi, this is Arya. Please subscribe to Doctor Sin. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு மீஹா ஆயில். ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி. பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து. உடனே டவுன்லோட் செய்யுங்கள். கூலடம் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னு சொல்லி பாலா அண்ணன் இந்த மூணாவது ப்ரோமோ ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மூணாவது ப்ரோமோல பாத்தீங்கன்னா பாலா வந்து கண்ணீர் மல்க அப்படியே அழுக அழுகிற ஒரு சீனோட தான் மூணாவது ப்ரோமோ முடியுது. ஸோ இது மூலமா பாலா இந்த வாரத்துக்கான ஒரு சிம்பதி ஸ்கோரிங்க எடுத்துக்கிறாரா இல்ல பிக் பாஸ் வந்து பாலாக்கு இப்படி ஒரு சிம்பதி இருக்காது நம்மளாம் மறந்துடுறோம் ஸோ நீங்க எல்லாம் மறந்துடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி நமக்கு உணர்த்துறாரா தெரியல. ஸோ மூணாவது ப்ரோமோல பாத்தீங்கன்னா சிவானி பாலா கான்வர்சேஷன் போது அதுல பாலா சொல்றாரு குறும்படம்ங்கிறது ஒரு சாதாரண காமெடியான விஷயம் கிடையாது. அந்த விஷயம் வர்றப்ப கமல் சார் அந்த ஷார்ட் அந்த குறும்படத்தை போட்டு காட்டுறப்ப எவ்வளவு பேருக்கு நான் அதிக பரிசிங்கா தெரிஞ்சிருப்பேன் அன்னைக்கு எல்லாரும் அந்த இடத்துல வச்சு என்ன ரோஸ் பண்ணிட்டு இருக்கோம் யாராவது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் கமல் சார் வச்சு என்ன செய்ய செய்யு செஞ்சாரு ரோஸ் பண்ணாரு அது யாராவது எனக்கு சப்போர்ட்டா பேசல எனக்கு அதுக்கப்புறம் ஆறுதலும் சொல்லல எனக்கு எவ்வளவு ஹர்ட்டா இருந்திருக்கும் அதே நீங்க யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்காரு. சோ இந்த வீட்டுல நான் எப்படி ஒரு விதமான ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அழுதுறாரு. அழுதுக்கப்புறம் சாட்டர்டே நடந்த ஒரு விஷயத்துல இருந்து இன்னும் என்னால வெளியில வர முடியல அதாவது சனிக்கிழமை நடந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து இன்னும் என்னால வெளியில வர முடியல அது எனக்கு எவ்வளவு குத்திட்டு இருக்கும் எதனா யோசிச்சீங்களா அப்படின்னு சொல்லும்போது டைலாக் மாஸ்டர் விட டீச்சர் மாதிரி டைலாக்கே இல்ல இருந்தாலும் ஒன்றரை டைலாக் அப்படிங்கிற மாதிரி டைலாக் கம்மியா இருந்தாலும் பின்னாடி பிஜிஎம் எல்லாம் போட்டு சிவானி பாலா அப்புறம் பாலா கண்ணீர் விடுறது இதெல்லாம் காமிக்கும் பாலாக்கு வந்து சிம்பதி கிரியேஷன் கொஞ்சம் அதிகமாவே வந்து இந்த ப்ரோமோல காமிக்கப்படுது. இதுக்கான ஒரு சீக்கிரம் இதற்கான ஒரு தேவை என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியல. நேத்து இப்படிதான் பாத்தீங்கன்னா இவர் வந்து ராஜா வீட்டு கண்ணு விட்டு நீங்க பாத்தீங்கன்னா வந்து அருணா நினைச்சா வந்து ரமேஷ் கிட்ட போய் சண்டை போடும் போதெல்லாம் அது ஆரி கிட்ட போய் சண்டை போடும் போதெல்லாம் நம்ம நினைச்சோம் ஓகே இன்னைக்கு வந்து ப்ரோமோல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உள்ள எபிசோட்ல இருக்குன்னு நினைச்சோம் அதெல்லாம் கிடையாது. ஸோ மூணு ப்ரோமோவை சேர்த்து ஒரு ப்ரோமோல தான் வந்து பிக் பாஸ் நம்ம கிட்ட உண்மையான ஒரு விஷயத்தை காமிச்சார். அது மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி மூணு ப்ரோமோ பார்த்துட்டோம். மூணு ப்ரோமோல மூணாவது ப்ரோமோல பாலா அழுகிறாரு. ஸோ பாலா அழுகிறது சிவானிய எந்த அளவுல வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ இதனால பாலா வந்து இன்னும் கொஞ்சம் உடையிறாரா இல்ல பாலா உண்மையை உடஞ்சனால தான் ஆரி கிட்ட இறங்கி போய் பேசினாரா இதனால தான் அவர் நிறைய விஷயத்துல இருந்து நம்ம சொன்னால ரெண்டு நாள் வந்து பாலா கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது அந்த சேஞ்சஸ் எல்லாம் இதுல இருந்தா வந்ததா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாம் இருந்து வருது. ஸோ இதை ஸ்மார்ட்டான ஒரு கேமா இல்ல சேஃபான ஒரு மூவா அப்படிங்கிறது கூட இந்த ஒரு ப்ரோமோல எனக்கு ரொம்ப தெரியுது. ஏன்னா அவர் அழுகிறாரு அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு யாராவது ஒரு சப்போர்ட்டாவோ அன்பா வந்தா டக்குன்னு திரும்ப அவரே வந்து கோவப்படுறதுலாம் ரொம்ப நேரம் ஆக மாட்டேங்குது. ஸோ இது என்ன விதமான ரியாக்ஷன் இது மூலமா என்ன உள்ள நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல கண்டிப்பா பாத்துருவோம்.